வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டம் ஒழுங்கு குறித்து பேரவையில் தவறான தகவல்களை அளித்த முதலமைச்சர் பொதுமக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டுமென மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். முரசொலி அலுவலகம் அறிவாலயம் பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டிருந்தால் நடவடிக்கை. மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்ட அறிவிப்பு. சென்னையிலிருந்து தீபாவளி சிறப்பு பேருந்துகள் நாளை முதல் இயக்கம். பொதுமக்கள் சிரமமின்றி சொந்த ஊர் செல்ல சிறப்பு ஏற்பாடு என அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டி. கல்கி ஆசிரமத்தில் வெளிநாட்டு பணம் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரிக்க முடிவு. பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்த சாமியாருக்கு வருமான வரித்துறை சம்மன். பிசிசிஐ 39வது தலைவராக பொறுப்பேற்றார் முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் சவுரவ் கங்குலி. இந்திய கிரிக்கெட் வாரியம் நேர்மையாக செயல்பட பாடுபடுவேன் என உறுதி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சட்டம் ஒழுங்கு குறித்து பேரவையில் தவறான தகவல்களை அளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டுமென திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதற்காக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என முதலமைச்சர் பழனிசாமி கூறுவரும் நிலையில் கொலைகள் நடந்த மாநிலங்களின் பட்டியலில் 6வது இடத்தில் தமிழ்நாடு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் இந்தியாவிலேயே தமிழகம் 8வது இடத்தில் உள்ளதாகவும் கலவரங்கள் நடைபெற்றதில் தமிழகம் முதன்மை மாநிலமாக இருப்பது அதிமுக ஆட்சியால் தமிழகத்திற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய அவமானம் என மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புலனாய்வு பணிகள் மற்றும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கான எவ்வித முயற்சிகளையும் அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், சட்டம் ஒழுங்கு குறித்து பேரவையில் தவறான தகவல்களை அளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். எனவே தமிழக காவல்துறை சுதந்திரமாக செயல்படுவதற்கு முதலமைச்சர் பழனிசாமி நடவடிக்கை எடுப்பதுடன் தமிழக மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் பிகில் உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி இல்லை என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையை அமைச்சர் ஜெயக்குமார் திறந்து வைத்தார். மேலும் மீனவர்களுக்கு மானிய விலையில் பைபர் படகுகள் இன்ஜின் உள்ளிட்ட மீன்பிடி சாதனைகளையும் அமைச்சர் ஜெயக்குமார் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவுக்கு ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்கச் செல்லும் தமிழக மீனவர்களின் பாதுகாப்புக்காக சேட்டலைட் போன்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 200 நாட்கள் மைல் வரை இந்த போனை பயன்படுத்த முடியும் என்று கூறிய அவர், மீன்வளத்துறையில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். முரசொலி அலுவலகம் மற்றும் அண்ணா அறிவாலயம் பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டிருந்தால் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று கூறிய அமைச்சர் ஜெயக்குமார், இது தொடர்பாக அரசுக்கும் மக்களுக்கும் திமுக தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். தீபாவளி சிறப்பு பேருந்துகள் நாளை முதல் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். கரூர் பேருந்து நிலையத்தில் இருந்து குளிர்சாதன வசதியுடன் கூடிய புதிய பேருந்துகளை போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் துவக்கி வைத்தார். இந்த குளிர்சாதன பேருந்து ஒன்றின் விலை 36,26,000 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தீபாவளி பொங்கல் பண்டிகை காலங்களில் பாதுகாப்பாக சிரமம் இல்லாமல் பயணிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தீபாவளி சிறப்பு பேருந்துகள் நாளை முதல் இயக்கப்படும் என்று கூறிய அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர், ஆமணி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூல் செய்தால் பேருந்தை இயக்க தடை விதிக்கப்படும் எனவும் எச்சரித்தார். மேலும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு இன்று முதல் அட்வான்ஸ் தொகை வழங்கப்படும் எனவும் நாளை 20% போனஸ் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். 2 நாட்கள் வர இருக்கின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கிறோம். அதற்குண்டான ஏற்பாடுகள் நாளை அந்த சிறப்பு புக்கிங் கவுண்டர்கள் துவக்க இருக்கிறது. அதே போல போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு இன்று அவர்களுக்கு சிறப்பு அந்த அட்வான்ஸ் தொகை வழங்கப்படும். நாளை அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த 20% போனஸ் நாளை அனைவருக்கும் வழங்கப்படும். டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்குறோம். அது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்த வண்டிகள் சிறைப்பிடிக்கப்படும், ரிட்டர்ன் பண்ணிடுவோம். வண்டியில் அப்படி ஓட்ட விட மாட்டோம். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் 13 கடலோர மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார்.
வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் அதற்கான முன் ஏற்பாடுகள் குறித்து தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார், வடகிழக்கு பருவமழை குறித்து முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் 2 ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றதாகவும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனைத்து துறைகளுக்கும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 13 கடலோர மாவட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்த அமைச்சர் ஆர் பி உதயகுமார், 3 நிலைகள் பேரிடர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆற்று படுகைகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அந்த வகையிலே நாம் 4,399 இடங்கள் பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக, அதுவும் நாம் 4 நிலைகளில், 5 அடிக்கு மேலே, 4 அடிக்கு மேலே, 3 அடிகளுக்கு தண்ணீர் மேலே, 2 அடிகளுக்கு மேலே தண்ணீர் தேங்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் இந்த உடனடியாக பாதிக்கப்படக்கூடிய, இன்னும் மற்ற இடங்கள் எல்லாம் தண்ணீர் தேங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதிலே கிட்டத்தட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக 639 பல்துறை மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே அவர்கள் தயார் நிலையிலே இருக்கின்றார்கள். அதேபோல் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையிலே 4,537 தீயணைப்பு வீரர்களும் 1,006 காக்கும் தன்னாளர்களும் பயிற்சி அளிக்கப்பட்டு, மேலும் 2,000 நபர்களும் ஒத்திகை பயிற்சி வழங்கப்பட்டுள்ளன. அதேபோல் மாநில மற்றும் மாவட்ட அவசர கட்டுப்பாட்டு மையம், இந்த மையம் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையம் தொடர்ந்து 24 மணி நேரம் ரிலீஃப் கமிஷனர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் உடைய தலைமையிலும், எங்களுடைய டைரக்டர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஜெகநாதன் ஐஏஎஸ் அவர்களும் தொடர்ந்து இதை கண்காணிப்பு பணியிலே வைத்திருப்பார்கள். தேவைப்படுகிற போது நாங்களும் இதில் பங்கேற்போம் என்று சொல்லி, அதேபோல் இந்த டிஎன் ஸ்மார்ட் செயலி மற்றும் சமூக வலைதளம், மின்னணு மற்றும் அச்சு ஊடகங்கள் மூலமும் பொதுமக்களுக்கு பேரிடர் குறித்த தகவல் தெரிவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கல்கி ஆசிரமத்தில் நடந்த வருமான வரி சோதனையில் 20 கோடி ரூபாய் வெளிநாட்டு பணம் பிடிபட்ட தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளது. சாமியார் கல்கி ஆசிரமத்தில் கடந்த 1 வாரமாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். சாமியார் கல்கி, அவரது மனைவி, மகன், மருமகள் ஆகியோர் நடத்தும் ஆசிரமங்கள், தொழில் நிறுவனங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையின் போது 20 கோடி ரூபாய் வெளிநாட்டு பணம் கைப்பற்றப்பட்டது. மேலும் 500 கோடி ரூபாய்க்கு அதிகமாக கணக்கில் காட்டப்படாத சொத்துக்களுக்கான ஆவணங்களும் சிக்கின. இதுதொடர்பாக கல்கி சாமியாரின் மகன், மருமகள் வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆஜராகினர். இதற்கிடையே 20 கோடி ரூபாய் அளவுக்கு வெளிநாட்டு பணம் சிக்கியுள்ளதால் அதுகுறித்து கல்கி சாமியாரிடம் விசாரிக்க அமலாக்கத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். இதுகுறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறுகையில், கல்கி ஆசிரமத்தில் நடந்த சோதனையில் 20 கோடி ரூபாய் வெளிநாட்டு பணம் சிக்கியுள்ளதாகவும், இவ்வளவு பெரிய தொகையை ரொக்கமாக வைத்திருப்பது அந்நிய செலவாணி சட்டத்தின் கீழ் பெரும் குற்றமாகும் எனவும் தெரிவித்தனர். இதுகுறித்து அமலாக்கத்துறை விரைவில் விசாரணை நடத்தும் எனவும் கூறினர். திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கர்நாடக காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமாருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. முறைகேடாக பண பரிவர்த்தனை செய்த புகார் தொடர்பாக கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமாரை சிபிஐ கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது. திகார் சிறையில் அடைக்கப்பட்ட அவரின் காவலை அக்டோபர் 25 வரை நீட்டித்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்திருந்தார். அதனை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. இதற்கிடையில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி நேற்று டி கே சிவகுமாரை திகார் சிறையில் சந்தித்து பேசினார். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவர் சோனியாகாந்தி இன்று காலை அவரை நேரில் சந்தித்தார். ஏற்கனவே சோனியாகாந்தி திகார் சிறையில் உள்ள முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்தை சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவராக சவுரவ் கங்குலி இன்று பொறுப்பேற்றார். இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் மும்பையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான பிசிசிஐயின் தலைவராக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சவுரவ் கங்குலி ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் 39வது தலைவராக சவுரவ் கங்குலி பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக விஜயநகரம் மகாராஜாவுக்கு பிறகு 2வதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய கிரிக்கெட் வீரர் கங்குலி ஆவார். தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் வாரிய செயலராக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மகனும் குஜராத் மாநில கிரிக்கெட் சங்க தலைவருமான ஜெய்ஷாவும், பொருளாளராக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூரின் தம்பியும் இமாச்சல பிரதேச கிரிக்கெட் சங்க தலைவருமான அருண்குமாரும், இணைச் செயலராக கேரள கிரிக்கெட் சங்க தலைவர் ஜெயேஷ் ஜார்ஜும், துணைத் தலைவராக மஹிம் வர்மாவும் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்திய கிரிக்கெட் வாரியம் மிக நேர்மையாக செயல்படும் என்றும், பிசிசிஐ மறுசீரமைக்கப்படும் என்று தெரிவித்தார்.
மேலும் விராட் கோலியுடன் நாளை பேச உள்ளதாகவும் அவர் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் என்றும் அவர் இந்திய கிரிக்கெட்டில் மிக முக்கியமான மனிதர் என்றும் இன்னும் 3 வாரத்தில் பிசிசிஐ பொதுக்குழு கூட்டம் கூட்டப்படும் என்றும் இந்திய கிரிக்கெட் வாரியம் பல்வேறு மாற்றங்களை சந்திக்க வேண்டியுள்ளது என்றும் தெரிவித்தார். INX மீடியா முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்துள்ள வழக்கில் ஜாமீன் கேட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ப. சிதம்பரம் மனு தாக்கல் செய்துள்ளார். INX மீடியா முறைகேடு தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மீது சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. சிபிஐ வழக்கில் ப. சிதம்பரம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். தற்போது அவர் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சிபிஐ வழக்கில் ப. சிதம்பரம் தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனுக்களை சிபிஐ நீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றம் நேற்று அவருக்கு ஜாமீன் வழங்கியது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை தொடர்ந்துள்ள வழக்கிலும் ப. சிதம்பரம் கைது செய்யப்பட்டிருப்பதால் அவர் உடனடியாக சிறையிலிருந்து வெளியே வர முடியாத நிலையாகியுள்ளது. எனவே அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கேட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ப. சிதம்பரம் தரப்பில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. அமலாக்கத்துறையின் விசாரணை காவல் நாளை முடிவடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாங்காங்கில் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து கைதிகளை விசாரணைக்கு சீனாவிற்கு நாடு கடத்தும் சட்டத்தை சீனா திரும்ப பெற்றுள்ளது. 1997 வரை பிரிட்டிஷ் காலனியாக இருந்த ஹாங்காங் பின்னர் ஒரு நாடு இரண்டு அமைப்புகள் என்ற அடிப்படையில் சீனாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஹாங்காங் கைதிகளை சீனாவிற்கு நாடு கடத்தி விசாரிக்கும் சட்டத்தை சமீபத்தில் சீன அரசு நிறைவேற்றியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹாங்காங் மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். கடந்த 1 மாத காலமாக ஹாங்காங் மக்களின் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து தற்போது சிறை கைதிகளை சீனாவிற்கு நாடு கடத்தும் சட்டத்தை சீனா திரும்ப பெற்றுள்ளது. பெரும்பான்மை இன கட்சிகளின் வேட்பாளர்கள் தமிழ் கட்சிகளின் கோரிக்கைகளை கைகளால் ஏற்க தயங்குவதால் பொது வேட்பாளரான சிவாஜிலிங்கத்தை தமிழ் மக்கள் ஆதரிக்க வேண்டும் என வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் அனந்தி சசிதரன் வலியுறுத்தியுள்ளார். கிளிநொச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை முக்கிய வேட்பாளர்கள் கண்டுகொள்ளாதவர்களாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். பெரும்பான்மை மக்களுக்கு வழங்கும் வாக்குறுதிகளையே தமிழ் மக்களுக்கும் அவர்கள் வழங்குவதாக குறிப்பிட்டுள்ள ஆனந்தி சசிதரன் தமிழ் மக்களின் வாக்குகள் மட்டுமே இவர்களுக்கு அவசியமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். இப்பொழுது 2 விடயம்தான் இருக்கின்றது. ஒன்று, பொது வேட்பாளராக இறக்கப்பட்டிருக்கின்ற மீன் சின்னத்தில் இறக்கப்பட்டிருக்கின்ற சிவாஜிலிங்கம் அவர்களை ஆதரிக்க வேண்டியது, அல்லது தேர்தலை புறக்கணிப்பது என்பது. தேர்தலை புறக்கணிப்பது என்பது கடந்த காலங்களில் விடுதலை புலிகளின் காலத்தில் கட்டுக்கோப்பாக ஒரு நிர்வாகத்தின் கீழ் இருந்த மக்கள் அவ்வாறான ஒரு முடிவை ஏகமனதாக நிறைவேற்றக்கூடியதாக இருந்திருக்கின்றது. இப்பொழுது அவ்வாறான நிலை எங்களிடம் இல்லை. அது மட்டுமல்ல, இவ்வாறான ஒரு செயல்திட்டத்தை செய்கின்ற பொழுது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்று சர்வதேச சக்திகள் கூறுகின்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. புதிய கல்விக் கொள்கையை பாஜக அரசு செயல்படுத்த நினைப்பது சமூக அநீதி என மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய கல்விக் கொள்கையை வடிவமைத்திட அமைக்கப்பட்ட கஸ்தூரிரங்கன் குழு அளித்த பரிந்துரைகளுக்கு நாடு முழுவதும் கல்வியாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், மாணவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களின் அதிகாரங்களை பறித்து அனைத்தையும் மத்திய அரசின் ஒரு குடையின் கீழ் கொண்டுவர பாஜக அரசு ஒரே நாடு ஒரே கல்விக் கொள்கை எனும் மோசமான திட்டத்தை செயல்படுத்த துடிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது நாட்டின் பல்வேறு தேசிய இனங்களின் மொழி, இன, பண்பாட்டு அடையாளங்களை தகர்ப்பதாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சரும் கருணாநிதியின் மகனுமான மு. க. அழகிரி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜரானார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த மேலக்கோட்டையில் மு. க. அழகிரி கட்டியுள்ள பொறியியல் கல்லூரிக்கு நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக நில அபகரிப்பு பிரிவில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் பேரில் மு. க. அழகிரி உள்பட 5 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது மு. க. அழகிரி உள்ளிட்ட 4 பேர் நேரில் ஆஜராகினர். இதனையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி ஸ்ரீதேவி விசாரணையை நவம்பர் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். தீபாவளி நெருங்கி வரும் நிலையில் பட்டாசு விற்பனை மிக மந்தமாக இருப்பதாக பட்டாசு வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பட்டாசுகளை வெடித்து உற்சாகமாக கொண்டாடுவது தீபாவளி திருநாள். வரும் ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை தீவுத்திடலில் பட்டாசுக்கென பிரத்யேகமாக பட்டாசு கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு புதிய ரகங்களில் பட்டாசுகளும் இந்த வருட புதுவரவாக நீமோ, அவெஞ்சர்ஸ், அவதார்,
வாரியர்ஸ், வாம்பயர்ஸ் போன்ற புதிய ரக பட்டாசுகள் விற்பனைக்காக வந்துள்ளது. இதில் சுற்றுச்சூழலை பாதிக்காத பசுமை பட்டாசுகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் மக்கள் குறைந்த எண்ணிக்கையிலேயே வருவதால் வியாபாரம் மந்தமாக இருப்பதாக பட்டாசு வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் ஆந்திர கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்து வரும் இரு தினங்களில் தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்று கூறினார். கடந்த 24 மணி நேரத்தில் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக கூறிய அவர், அடுத்த 24 மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறிய பாலச்சந்திரன், மத்திய கிழக்கு அரபிக்கடல் ஆந்திர கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார். நேற்று மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்று தாழ்வு பகுதியானது வடக்கு திசையில் நகர்ந்து இன்று மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆந்திர கடற்பகுதியில் நிலவுகிறது. அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவுகிறது. அரபிக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்த ஒரு இரு தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்த ஒரு 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதியில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் வந்து ஆந்திர கடற்கரை பகுதிகளுக்கும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கும் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தீபாவளிக்கும் பெண்களுக்கும் பட்டு சேலைக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உண்டு என்றே கூறலாம். பொதுவாக பட்டு சேலை என்றாலே பெண்களுக்கு அலாதி பிரியம். இளம் தீபாவளி பட்டு சேலை என்றால் பெண்களின் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவ்வாறு பட்டுக்கு பேர் போன ஆரணி கைத்தறி பட்டு சேலைகளை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். பண்டிகை காலம் என்றாலே நம் அனைவருக்கும் முதலில் நினைவில் வருவது புத்தாடைகள்தான். அதுவும் தீபாவளி என்றால் பட்டுப்புடவை இல்லாமல் எப்படி? அந்த வகையில் பட்டுப்புடவைகளுக்கு பெயர் போன காஞ்சிபுரத்திற்கு அடுத்தபடியாக ஆரணி கைத்தறி பட்டு சேலைகள் பெண்களிடையே தனி வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் சுமார் 50,000 குடும்பங்கள் கைத்தறி நெசவு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். தர்மபுரி, சேலம், திருவண்ணாமலை போன்ற இடங்களில் இருந்து பட்டுப்பூச்சிகளை வாங்கி வந்து அதை 6 வார காலம் பட்டு தழைகளை கொண்டு வளர்த்து பின்னர் பூச்சிகள் கட்டிய கூட்டை நூலாக பிரித்து அந்த நூலை நூற்பாலைகள் மூலமாக தனித்தனி ரகமாக பிரித்து பின்பு நெசவு இயந்திரத்தை கொண்டு விதவிதமான வண்ணங்களில் ரகங்களில் பட்டுப்புடவையை தயாரிக்கின்றனர். இப்படி பாரம்பரிய முறைப்படி ஒவ்வொரு நிலையையும் ஆராய்ந்து பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் ஆரணி பட்டுப்புடவைகள் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறது. ஆரணியில் தயாரிக்கப்படும் கைத்தறி பட்டுக்கு தமிழகம் மட்டுமின்றி உலகெங்கிலும் உள்ள மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் மக்கள் ஆரணிக்கு வந்து பட்டுப்புடவைகளை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். இதேபோல் சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் ஆரணி பட்டுப்புடவைகளை விரும்பி வாங்குகின்றனர். அந்த வகையில் உலக சிறப்பு வாய்ந்த ஆரணி பட்டுப்புடவையோடு இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுவோம். பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் மிகப்பெரிய விற்பனை கிடங்கை அமேசான் நிறுவனம் திறந்துள்ளது. பெரும்பாலான பணிகளை ரோபோக்கள் செய்யும் வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த கிடங்கில் 1,000 பேரை பணியமர்த்தவும் அந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. 20 கால்பந்து மைதானங்களின் அளவில் திறக்கப்பட்டுள்ள இதுதான் பிரான்சிலேயே தங்கள் நிறுவனத்தின் மிகப்பெரிய கிடங்கு என அமேசான் தெரிவித்துள்ளது.
கொடைக்கானல் அருகே உரிய மருத்துவ படிப்பு படிக்காமல் போலியாக வைத்தியம் பார்த்து வந்த பெண் ஒருவரை சுகாதாரத்துறையினர் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பெண் ஒருவர் போலியாக சிகிச்சை அளிப்பதாக மருத்துவத்துறைக்கு புகார் வந்தது. இதனையடுத்து அரசு தலைமை மருத்துவர் பாலாஜி தலைமையில் மருத்துவ குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் சோபனா என்ற பெண் மருத்துவம் படிக்காமல் பொதுமக்களுக்கு ஆங்கில வைத்தியம் பார்த்து வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த அதிகாரிகள் அவரிடமிருந்து மருந்து மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். வேலூர் அருகே தனியார் பள்ளியில் கட்டணம் கட்ட தவறிய 10ஆம் வகுப்பு மாணவியை வகுப்பறைக்கு வெளியே நிற்க வைத்ததால் மாணவி மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கிரீஸ் சமுத்திர பகுதியைச் சேர்ந்தவர் முரளி. இவரது மகள் தனியார் மெட்ரிக் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் பள்ளி கட்டணம் கட்ட தவறிய மாணவியை வகுப்பறைக்கு வெளியே நிறுத்தி வைத்துள்ளனர். இதில் மாணவி திடீரென மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக மாணவியை வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். அங்கு மாணவிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கிளி நாட்டில் போராட்டக்காரர்களும் போலீசாரும் பரஸ்பரம் கட்டித் தழுவி ஆறுதல் கூறிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு நடைபெற்ற போராட்டம் கலவரம் வெடித்ததில் 15 பேர் உயிரிழந்தனர். 2600 பேர் கைது செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து அந்நாட்டில் பதற்றம் தணிந்த நிலையில் நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்த போராட்டத்தில் ஈடுபட்டோரும் போலீசாரும் ஆதங்கத்தை பகிர்ந்தனர். பொன்னேரி அருகே பணிநீக்கம் செய்யப்பட்ட தனியார் ஆலை தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வலியுறுத்தி தொழிலாளர்கள் குடும்பத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த சாலை மறியலின் போது தொழிலாளர்களை குண்டுக்கட்டாக தூக்கி போலீசார் கைது செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் 100 நாட்களாக வேலை இழந்து தவிக்கும் தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டுமென வலியுறுத்தினர். உலக நிகழ்வுகளை உண்மை தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்போதும் இணைந்திருங்கள் நமது மாலைமுரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.